हाई अस्सलामुअलैकुम वेलकम टू माय चैनल आटुकुट्टी क्राफ्ट इन वीडियो पाक मरकाम नम्बर चेनल सब्सक्राइब पड़े पक बेल क्लिक पड़िड़ेंगे आल को अब ना अपलोड पड़े वीडियोसा उ नोटिफिकेशन कांग वीडियो कोल इनकी कार्डपोर्ड वा और अलगान शो पीस पड़पो हार्ट शेप एप्डी पड़े पाकल फर्स्ट और कार्डपोर्ड अभी हार्ट इन शेप वह ड्रा पाको ड्रा पड़िया ड्रा पड़ वे नाम इत कटर और नईफ वे मादे शेप नाम कट पड़ी तनिया एल अलग नहीं कार्डपोर्ड हार्ट इन शेप वरजी अलग कट पड़ी तनिया कुछ परम कट पड़ी एना हार्ट इन शेप नम्बर अदार इत व नाम उलन थ्रेड वे हार्ट इन शेप नाम रैप अद्कुटी कुटी कुटिया इं पिजा अ कट पड़ी नहीं तनिया एड़े उलन थ्रेड वे वो रेपनिको और नूला नहीं सुी ना अब तप पड़े நீங்க வந்துட்டு ரெண்டு thread இருக்கு இல்லையா first ரெண்டு மடிப்பா ஒரு லாங் thread எடுத்து ரெண்டு மடிப்பா மடிச்சு நீங்க சுத்துனீங்கனா ரொம்ப குயிக்கா நாம இத வந்து ராப் பண்ணி முடிச்சிரலாம் நான் first உங்களுக்கு காமிக்கும்போது லைட்டா glue அப்ளை பண்ணி ஒரே ஒரு single thread வெச்சு தான் சுத்தி இருப்பேன் அது ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருந்துச்சு அதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு அந்த thread வந்து நான் ரெண்டா போட்டு கட் பண்ணிக்கிட்டேன் ஃபாஸ்டா நான் சுத்தி முடிச்சிட்டேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கார்ட்போர்டு ஃபுல்லாமே உலன் த்ரெட் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கு அப்புறமா குட்டியா ஒரு ஹார்ட் இன் ஷேப் வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன் ஒரு கார்ட்போர்ட்ல அத நீங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேல நான் ஒயிட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வச்சு அந்த கார்ட்போர்டை வந்து நான் இப்படி ஒட்டி முடிச்சிடுறேன் அதுக்கு பேக் சைடுலயும் ஒட்டி முடிச்சிடுறேன் ஏன்னா இது வந்துட்டு ஒரு நாட் ஒரு த்ரெட்ல வந்து இப்படி நம்ம சுத்துற மாதிரியான ஷோ பீஸ் தான் பண்ணப் போறோம் அதனால நான் இந்த சைடு வந்து glitter foam sheet வச்சு நான் இத மறைச்சிட்டேன் glitter foam sheet தான் வைக்கணும்னு கிடையாது அந்த மிடில்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு பிக்சர் இருந்துச்சுனா கூட நீங்க வந்து அத இந்த சைடுலயும் இந்த சைடுலயும் ஒட்டிக்கலாம் ஒட்டிறதுக்கு முன்னாடி ஒரு thread எடுத்து நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரியே அத வந்து மிடில்ல ஒட்டிடுங்க ஒட்டிடுங்க இது கொஞ்சம் dry ஆகட்டும் dry ஆனதுக்கு அப்புறம் நாம முன்னாடியே ரெடி பண்ண அந்த ஹார்ட் இன் ஷேப்க்கு நடுவுல இது வந்து இப்படி ரோல் ஆகற மாதிரி இருக்கும் ஹேங் பண்ணிட்டோம்னாக்க அதையும் வந்து நான் இதல இப்படி ஒட்டி முடிச்சிடுறேன் ஒட்டி முடிச்சதும் அது கொஞ்சம் நல்லா dry ஆகட்டும் அளவு வந்து நீங்க பாத்துக்கோங்க அப்பதான் அது ரோல் ஆகும்போது எங்கேயும் டிஸ்டர்ப ஆகாம இருக்கணும் அதனால நீங்க அளவு பார்த்துட்டு அப்புறமா thread கட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா எங்கிட்ட वेस्टा यूस पड़े तूक और फेविबांडोड कार्डपोर्ड अंत कार्डपोर्ड वह ओर मेशर पड़ी ईवन कट पड़ी ना तनिया एल तनिया ना कट पड़ी एट कट पड़ी एड़े अद वे ना और ग्रीन कलर पेपर वेपोर्ड ना वो रेपनिकोर्डान अल्व के और ग्रीन कलर पेपर वे ना रेपनिक्रेन ग्रीन कलर दूँ कैंत कलर विरपमो नहीं अंद कलर ना इप्ली वीडियो कामीचर मारे नहीं मुड़चिड़ें அதுக்கப்புறமா ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு கார்டபோர்டு வந்து நான் எடுத்துக்கேன் அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கார்டபோர்டுக்கு கொஞ்சம் எக்ஸஸா பேப்பர் விட்டு நாம அந்தையும் ரேப் பண்ணிக்கலாம் கிரீன் கலர் பேப்பர் வச்சு நான் ரேப் பண்ணிக்கிறேன் இப்படி மிடில்ல வந்துட்டு நீங்க ஒட்டிடுங்க ஒட்டி முடிச்சிட்டு சைடுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸஸா பீசஸ் விட்டு கட் பண்ணுங்க அப்பதான் நம்ம கார்டபோர்டை வந்து ரேப் பண்ணும்போது கார்டபோர்டு வெளியில தெரியாம இருக்கும் அதுக்கப்புறமா கார்னர்ல இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பேப்பர்ஸ் வந்து நீங்க கட் பண்ணி விட்டுடுங்க அப்பதான் ஒட்டும்போது நல்லா குட் லுக்கிங்ல இருக்கும் எதுமே பிசிற எதுவும் வெளியில தெரியாம இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் ஃபோர் சைடுஸ்லயும் glue அப்ளை பண்ணி இத நீங்க ஒட்டி முடிச்சிடுங்க
இது இப்போ நம்ம ஃபுல்லா ராப் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கார்ட்போர்டு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் இந்த கார்ட்போர்டையும் சேர்த்து நாம ஒட்ட போறோம். கொஞ்சம் எக்ஸஸா இருக்க பேப்பர்ஸ்லாம் வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஃபெவிபாண்ட் வச்சு நான் இதை வந்து ஒட்டி முடிச்சிடுறேன். இதுக்கு நீங்கள் ஃபெவிபாண்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவிகாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஒட்டுறதுக்கு லேட் ஆகும். அதனால நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபெவிபாண்ட் வச்சு நான் இப்படி நல்லா ஒட்டிக்கிறேன். இது கொஞ்சம் ட்ரை ஆக லேட் ஆகும், கொஞ்சம் நேரம் நாம் வெயிட் பண்ணலாம். அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நமக்கு இன்னும் என்ன தேவையானதோ அதை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். க்ரீன் கலரில் ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் ஏ ஃபோர் ஷீட் எடுத்து இதில் வந்து நம்ம நிறைய லீவ்ஸ் வந்துட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிற பாருங்கள். இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை வந்து குட்டி குட்டியான லீவ்ஸ் தான் தேவைப்படும். அதனால் நான் இது மாதிரி எடுத்துக்கிறேன். சிசர் வச்சு நீங்கள் இப்படி அழகாக ஒரு லீவ் ஷேப்புக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய லீவ்ஸ் வந்துட்டு கிடச்சிரும். இதை ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் சிசர் வச்சு லைட்டாக ஸ்ட்ரைப் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் 3 times ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையும் நாம் ஒரு பெட்டல் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது இதை வந்து 2 பாகமாக நாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். மிடில் கட் பண்ணிட்டோம்னா 2 pieces நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது இந்த இடத்துல இப்படி ரோல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படி நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா அழகாக ஒரு மொட்டு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். இப்போது இதையும் இப்படி ரோல் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். இதே போல் தேவையான அளவுக்கு லீவ்ஸும் ஃப்ளவர்ஸும் வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் நான் இதில் வந்து ஒட்ட போகிறேன். இப்படி கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இதில் நாம் ஒட்டிக்கலாம். இதே போலவே ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி தான் நாம் இந்த கார்ட்போர்டு ஃபுல்லாமே இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க லீவ்ஸ் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஒட்டிக்கலாம். நீங்கள் சிசர் வச்சு ஒன்ஸ் வந்து ஸ்ட்ரை பண்ணி விட்டு ஒட்டுனீங்கன்னா தான் அது ரியல் லீஃப் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் அதை பண்ணுங்கள். லீவ்ஸ்லாம் வந்துட்டு ஒரே சைடாக ஒட்டாமல் எல்லா சைட்ஸ்லேயும் அந்த லீவ்ஸ் வந்து அந்த கார்ட்போர்டை சுற்றி இருக்க மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஒட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இதுக்கு நாம் ஒட்டிக்கலாம். இப்போ நான் லீவ்ஸ் ஃபுல்லாத்தையும் அழகாக ஒட்டி முடிச்சிட்டேன். நான் சிசர் வச்சு ஸ்ட்ரை பண்ணி ஒட்டி முடித்தேன். அதனால் அது ரியல் லீஃப் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த லீஃப்க்கு நடுவில் நாம் வந்து உள்ளார இருக்க மாதிரி, உள்ளேருந்து அந்த ஃப்ளவர் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒட்டி முடிச்சிடலாம். ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஒட்டிடுங்க இதே மாதிரியே ஃபுல்லாமே. நம்மக்கிட்ட இருக்க அந்த கொஞ்சம் ஃப்ளவர்ஸையும் அரேஞ்ச் பண்ணி இதே போல் ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போது நம்ம முன்னாடியே ஹார்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இதை வந்து கரெக்டாக அந்த கார்ட்போர்டில் வந்து நான் கரெக்டாக அப்படி வச்சிடுறேன். இப்படி ஒட்டிட்டோம்னா அதை வந்து நின்றுடும். ஒட்டிட்டேன். இது வந்து என்ன சொல்கிறது, க்ளூ கன் வச்சு ஒட்டியுமே கொஞ்சம் கார்ட்போர்டு மொத்தமாக இருக்கனால அது நிற்கலை, கொஞ்சம் ஆடிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ப்ளூ கன்கே இது கொஞ்சம் ஒட்டாத கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஒட்டி நல்லா இப்போது ட்ரை ஆகிடுச்சு. நம்மளோட ஷோ பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஏதாவது ஒரு ஷோ கேஸில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நடுவில் இருக்க அந்த ஹார்ட் வந்து டேர்ன் ஆகும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.